are watching Chappies Academy. நீங்க பெஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க, பரிசை வெல்லுங்க. Chappies Academy, design your future. English coaching, YouTube, WhatsApp and live. இந்த பாட்டு 12th standard English, unit 3, prose 3, in celebration of being alive by Dr. Christian Bernard. இந்த பாட்டில் பாடத்தை பார்க்கலாம் வாங்க. வரான்றதை பார்க்குறோம். சடன்லி 12th பாயிண்ட் சொல்கிறாரு, ஐ ரியலைஸ்ட், எனக்கு இப்போ தான் புரியுது, நான் அறிந்து கொண்டேன் அப்படின்றாரு. தேட் தீஸ் டூ சில்ட்ரன் ஹேட் கிவன் மீ அ ப்ரஃபவுண்ட் லெசன், ஒரு மிகச்சிறந்த ப்ரஃபவுண்டு, வெரி கிரேட்டுன்னு பேர், ஒரு மிகச்சிறந்த லெசனை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்களே இந்த ரெண்டு பசங்களுன்றத உடனே அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. இன் கெட்டிங் ஆன் வித் அ பிஸ்னஸ் ஆஃப் லிவிங், இந்த வாழ்க்கை எப்படி வாழணுன்ற அந்த விஷயத்தை பற்றி அந்த பசங்க ரெண்டு பேரும் இப்போ தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்பித்து விட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த பாடம் என்னன்றதை இப்போ தான் அவர் புரிஞ்சிருக்கிறார். பிகாஸ் த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் ஜாய், இந்த வாழ்க்கை வாழ்கிறதுன்ற அந்த பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சந்தோஷமாக இருந்தாலே போதும். இன் த ரியல் சென்ஸ் ஆஃப் த வேர்டு, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உண்மையிலே என்னென்னா ஜாய், சந்தோஷம், அவ்வளோதான். நாட் ஜஸ்ட் சம்திங் ஃபார் ப்ளெஷர், சும்மா ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்காக பண்ணக்கூடாது. ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுனால வரக்கூடிய ஜாய் கிடையாது, அம்யூஸ்மெண்ட்னால மட்டும் கிடையாது, ரெக்ரியேஷன்னால் மட்டும் கிடையாது. நாட் ஜஸ்ட் சம்திங் ஃபார் ப்ளெஷர், அம்யூஸ்மெண்ட், ரெக்ரியேஷன், அதுக்காக ஏற்படக்கூடியது வந்து ஜாய் கிடையாது. உண்மையிலே அந்த வார்த்தையினுடைய இது என்னென்னா, இந்த வாழ்க்கையே சந்தோஷம்தான், இந்த கிடைச்ச வாழ்க்கையே சந்தோஷம்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்றார். த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ், நம்ம இந்த வாழ்க்கை கிடச்சி அந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதே சந்தோஷமானது தான். அலைவ், அலைவ்னா உயிரோடு இருக்கிறதே பெரிய செலிப்ரேஷன் தான், அதையே கொண்டாடணும். ஏன்னா இந்த வாழ்க்கை கிடச்சிருக்கு, அந்த வாழ்க்கையில் நம்மலாம் வாழணும் அப்படின்றத கொண்டாடணும். டெய்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை போட்டுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்பட்டுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. அதை யார் மூலமாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, அந்த பசங்க மூலமாக புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்து பார்த்திங்கன்னா த லாஸ்ட் பாயிண்ட், 13th பாயிண்ட் பாருங்கள். ஸோ அதை ஒரு கன்க்ளூஷன் மாதிரி அவர் கொண்டு வரார். ஐ ஹேட் பீன் லுக்கிங் அட் சஃபரிங் ஃப்ரம் த ராங் எண், நான் இதுவரைக்கும் எப்படி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இதுவரைக்கும் இந்த துன்பங்கள் சஃபரிங்கிறத ராங்கான எண்டில் நின்றுக்கிட்டு நான் பார்த்துருந்துருக்கேன், சரியான அந்த எண்டிலிருந்து நான் பார்க்கலை. யூ டோன்ட் பிகம் அ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஆர் சஃபரிங், நீங்கள் ஒரு நல்ல பெட்டர் பர்சனாக மாற முடியாது, ஏன்னா You are suffering, ஏன்னா நீங்கள் துன்பப்படுறீங்க அப்படின்றார். ஸோ துன்பப்படுறீங்கனாலே யூ டோன்ட் பிகம் அ பெட்டர் பர்சன், நீங்கள் அப்படி உருவாகவே முடியாது. பட் யூ பிகம் அ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு சஃபரிங், நீங்கள் பெட்டரான பர்சனாக மாற முடியும் எப்பொழுதென்றால் நீங்கள் அந்த துன்பத்திலிருந்து அனுபவப்படும் பொழுது, அந்த துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது, அந்த அனுபவத்திலிருந்து கிடைக்கிற விஷயங்கள் மூலமாக நீங்கள் என்ன ஆக முடியும்னா பெட்டர் பர்சனாக மாற முடியும். எப்பொழுதுமே துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களால் பெட்டர் பர்சன் ஆக முடியாதுன்ற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். வி கேன்ட், அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி கேன்ட் அப்ரிஷியேட் லைட் இஃப் வி ஹாவின்ட் நோன் டார்க்னஸ், நம்மளால் வந்து ஒளி அப்படின்ற அந்த லைட்டுன்ற விஷயத்தை நம்மளால் பாராட்ட முடியாது. ஏன் பாராட்ட முடியாதுன்னா, டார்க்னஸ்ன்னு ஒன்று இருக்குன்றது தெரியலைன்னா, இப்போ நமக்கு டார்க்குன்னு ஒன்று இருக்கிறது தெரிஞ்சால்
வெளிச்சத்தினுடைய அருமை தெரியுன்றார். ஸோ வெளிச்சத்தினுடைய அருமை நம்ம அதை பாராட்டணும்னா இருட்டினுடைய அருமை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே போல் நார் கேன் வி அப்ரிஷியேட் வார்ம்த் இஃப் வி ஹாவ் நெவர் சஃபர்ட் கோல்டு. கோல்டுனா குளிர், வார்ம்த்னா வெப்பம். வெப்பம்னு ஒன்று நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னா கோல்டுன்னு ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கணும். குளிரால் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது தான் வெப்பத்தினுடைய அருமை நமக்கு தெரியுன்றாரு. அதே போல தான் இவருக்கு அந்த ரெண்டு பசங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அதை கற்றுக்கிட்டார். தீஸ் சில்ட்ரன் ஷோடு மீ, இந்த ரெண்டு பசங்களும் எனக்கு காண்பிச்சிட்டாங்க, தட் இட் இஸ் நாட் வாட் யூ ஹாவ் லாஸ்ட் தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எதை இழந்தீர்கள், யூ ஹாவ் லாஸ்ட் தட்ஸ் இம்பார்ட்டன்ட், முக்கியமானவற்றை எதை இழந்தீர்கள் என்பதை அவர்கள் காண்பிக்கவில்லை. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் யூ ஹாவ் லெஃப்ட். நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள் என்பதை அதனுடைய முக்கியத்துவத்தை நம்மளுக்கு சொல்லுங்கள். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் யூ ஹாவ் லெஃப்ட். நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்களோ அதில் என்ன முக்கியமானவை அப்படின்றத பற்றி நம்மளுக்கு புரிய வச்சுருக்கிறாங்க. அதாவது இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் இழப்பது முக்கியமானவற்றை இழப்பது கிடையாது, இழந்தவற்றில் எது முக்கியம், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் யூ ஹாவ் லெஃப்ட். நீங்கள் இழந்தவற்றில் முக்கியமானவற்றை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து கூட நல்ல விஷயங்களை கற்றுக்கிற முடியுன்ற விஷயத்தை தான் நம்ம ஆத்தர் இந்த லெசனில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் யூ ஹாவ் லெஃப்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த லைனோட இந்த லெசன் முடியுது. இனி அடுத்த ஒரு பார்ட்டில் நம்ம வேறொரு தலைப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடித்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்வீர் மற்றும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தி உங்களுக்கு எங்கள் பாடங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்வீர். மீண்டும் அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சாக்பீஸ் அகாடமி. டிசைன் யுவர் ஃபியூச்சர்.